கேழ்வரகு புட்டு செய்ய போகிறோம். அது வித்தியாசமாக கொஞ்சம் செய்கிறோம். தேங்காய் பாருங்கள், நீங்கள் துருவி கூட இதை போட்டுக்கலாம். இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வேகம் வேகமாக ஆஃபீஸ் போகிற டைம் இருக்காது துருவுறதுக்கு, அப்போ அவங்க இது மாதிரி சீவி போட்டு அரைச்சிக்கலாம். நான் இப்போ ஒரு முழு தேங்காய் எடுத்துருக்கேன். இதை எப்படி வித்தியாசமாக செய்கிறதுங்கிறத பார்க்குறேன். ஒரு தேங்காய், ஒரு முழு தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தூளுக்கு சேர்த்து கொஞ்சம் அப்படி பசஞ்சோடனே இந்த தேங்காவை இதை கொட்டிடும். கொட்டி நல்லா பசஞ்சு விட்டுறணும். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டோம். இப்போ நல்லா இதை பசஞ்சுக்கலாம். தண்ணி இதுக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. மேபி ஒருவர் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்படி நல்ல பக்குவமாக ஒரு 5 மினிட்ஸ் நல்ல இந்த மாதிரி திருப்பிக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி பண்ணும்போது இப்படி ஒட்டிக்கணும். ஆனால் உதிரியாக இருக்கணும் கீழே. இது ஃபுல்லாகவே தேங்காய், அவ்வளோ ருசியாக இருக்கும். எல்லா புட்டுமே இது மாதிரி செஞ்சோன்னா நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம். ஆவியில் வேற வேகுதா, ரொம்ப ஹெல்த்தி. இதோட பக்குவம் பார்த்துக்கோங்க. இது மாதிரி உடைக்கும்போது நல்லா உடைஞ்சிக்கணும். இந்த ஸ்டெப்பாக நீங்கள் செஞ்சுக்கணும். இப்படி புட்டு கூட எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ரொம்ப வேணாம், ஒரு தேவையான அளவு, ஒரு பாதி. இது மாதிரி புட்டு குழல்ல இப்போ இந்த புட்டு குழல்ல மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். வேறு தேங்காய் தேவை கிடையாது. அந்த நம்ம உள்ளே போட்ட தேங்காய் அவ்வளவுமே போதுமானது. இது துருவி போட்டோன்னா இன்னும் நல்லா இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் ஷேக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது இறங்கிடும், அதுக்காக கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டு இதை மூடி வச்சுக்கலாம். இது மாதிரி ஆவி வர வரைக்கும் இது வச்சுக்கணும். இப்போ ஆவி வந்துடுச்சு. இப்போது ஆவி வந்து நல்ல வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குச்சி இது மாதிரி எடுத்துக்கலாம். இது எவ்வளோ இறங்கி போயிருக்கு பாருங்க, அவ்வளோ ஹெல்த்தி. இது எல்லாருமே சாப்பிட்லாம், யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கணும். குச்சி எடுத்து இது மாதிரி நல்ல வாசம் வர வரைக்கும் வச்சுன்னே இருக்கணும். நல்ல வாசம் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து உங்களுக்கு என்ன தேவைப்படுது, பழம் தேவைப்பட்ட பழம் சேர்த்துக்கலாம், இல்லை சும்மாவே சாப்பிட்டுக்கலாம். எந்த சர்க்கரையும் எதுவும் யூஸ் பண்ணிக்காமல் நம்ம ஹெல்த்தி ஃபுட்டாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் உள்ளவங்க பண்ணிக்கலாம்.